ஹாய் ஃப்ரெண்ட். ஸோ 2021 அதாவது இந்த முறை ஏ லெவல் எடுக்க போறாக்கள் இதுவரைக்கும் பெரும்பாலும் எக்ஸாம் எதுவும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தொண்டமனார் பேப்பர் நடக்க போவதா இருக்கலாம், அல்லது ராயல் காலேஜ் பேப்பர், அல்லது வேறு ஏதாவது ஸ்கூல் பேப்பர் செய்கிறீங்களா இருந்தால் இந்த மார்ச் எண்டில் அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போவதா இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுவரை நான் நினைக்கிறபடி 1.5 வருஷமாக ஆன்லைன்லேயே தான் உங்களோட ஸ்டடிஸ் எல்லாமே போய்கொண்டிருக்கும். மேம் மினிமம் 1 வருஷமாவது ஆன்லைன்லேயே தான் உங்களோட ஸ்டடிஸ் போய்கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் நான் நினைக்கிறபடி 3ஆம் தவணை 4ஆம் தவணை எக்ஸாம் செஞ்சுருக்க மாட்டீங்க. டிரெக்டாகவே இப்போ 5ஆம் தவணை எக்ஸாமுக்கு தான் வரி. கிளாஸஸில் நார்மலாக நீங்கள் போகிற டியூஷன் கிளாஸஸாக இருக்கலாம், அல்லது ஸ்கூலால் ஆன்லைனில் செய்கிற கிளாஸஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாடங்களை தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டு போயிருப்பாங்க. பாடம் சம்மந்தமான கேட்டு சேர்மாரோ அல்லது டீச்சர்ஸோ செஞ்சு கொண்டு போக நீங்க அதை அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டு வந்துருப்பீங்க. ஸோ நீங்களாக ஒரு கேள்விய ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கலாம் சரி, நீங்களா ஒரு பாஸ் பேப்பர் புக் எடுத்து செய்கிறதா இருக்கலாம் சரி, அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இன்னும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் நீங்க என்ன செய்யணும், எப்படி இன்னும் ஒரு 5 மாசத்துல எக்ஸாம் நடக்க போதா இருந்தாலும் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது தொடர்பான ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் ஒன்று கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ லக்ஷணனா சொன்ன மாதிரி கணக்காலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லேயே போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால ஒரு நேராக ஒரு பேப்பர் அதாவது பிடிஎஃபாக நீங்கள் பிடிஎஃபாக பேப்பர் எடுத்து செய்து பழகிருப்பீங்க. ஆனால் அதையே உங்களுக்கு எப்படி பிடிஎஃப் ஆன்லைனில் எக்ஸாம் நடக்க போகிறதே இல்லை. ஸோ அவங்கள ஒரு ஹார்ட் காப்பி ஒன்று தர போகிறாங்க. ஸோ அதை வச்சு பழகின பழக்கம் கனகாலம் ஆகிட்டு. ஸோ அதனால நீங்கள் என்ன இப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல இருந்து நீங்கள் இப்போ ஒரு பாஸ் பேப்பர் புக்கை எடுத்து நீங்கள் டைம் பண்ணி அதை டைம் பண்ணி எவ்வாறு அந்த பேப்பர்ல நீங்க ஆன்சர் எழுதுவீங்களோ அவ்வாறு நீங்க ஆன்சர் எழுதி பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் எக்ஸாம்ல போயும் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுல வந்து லட்சணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியரிஸ் நீங்க கிளாஸ்ல தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரீங்க. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல கணக்கு கேள்வி செய்ய விற்கிறத விட தியரி செய்யறதுன்னா தியரிய சொல்லிட்டு போலாம். ஆக கணக்கு கேள்விகள் செய்யறதுன்னா கொஞ்சம் உண்மையிலேயே கஷ்டம், அது படிக்கிற பிள்ளைகளுக்காக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் விளங்கிக் கொள்ள. ஏன்னா அவனுக்கும் டவுட்ஸ் வரும், தொடர்ச்சியாகவும் நாங்கள் மைக் ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டும் இருக்கிற ஆக்களும் இல்லை. ஸோ கட்டாயமாக டவுட்ஸ் கணக்க வந்திருக்கும். ஸோ அதனால ரிவிஷன் தான் உங்களுக்கு இப்போதைக்கு முக்கியமானது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களும் முக்கியம் தான், ஆனால் படித்த பாடங்களையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எப்படி பேப்பர் வருது அந்த பேப்பரை நீங்களா எப்படி எக்ஸாமில் போய் செய்ய போறீங்க, எப்படி ஆன்சரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, எவ்வளவு ஷோர்ட்டா நீங்க அந்த ஆன்சரை எடுக்க போறீங்க, எப்படி அந்த ஆன்சரை நீங்க பார்ட் டூ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல வரும்போது எவ்வாறு நீங்க அதுக்கான ஆன்சரை எழுதி பழக போறீங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளும் ஆன்லைன்னால அந்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாமே பெரும்பாலான நாட்கள் அதையெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க, பார்த்திருந்தாலும் நீங்களா எழுதியிருக்க மாட்டீங்க, சேர் மேர் சொல்றதை எழுதி ஆன்சர் எல்லாம் வச்சிருந்திருப்பீங்க. எக்ஸாம்ல போய் நீங்க அதை பார்த்துட்டு பயப்படக்கூடாது, இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய பங்கியா இருக்கு, இவ்வளவுத்தையும் என்னால வாசிக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும்பாலும் ஒவ்வொரு வருஷமும் வர ஏழை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வளமையா வந்துட்டு இருக்கு. இதே நாங்களும் வந்திருக்கோம், நாங்களும் இதை நோக்கி இருக்கிறோம். அதாவது பெரிய பந்தி பந்தி கேள்வியெல்லாம் இருக்கும், எப்படி வாசிக்கிற இது கூட ப்ராக்டிஸ் கூட எங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா எஸ்ஏ பேப்பரை நாங்கள் அப்ப செய்திருந்தும் எங்களுக்கு இந்த பிரச்சனை தான். நீங்க வந்து என்ன செய்திருப்பீங்க, ஆன்லைன்ல எஸ்ஏ பேப்பரை பார்த்திருப்பீங்க, அதுவும் சேர்மார் சொல்ல சொல்ல சில நேரம் ஆன்சரும் எழுதிருப்பீங்க. ஸோ இவ்வாறாக இருக்கும்போது நீங்க என்ன செய்யலாம்னா, இப்போதைக்கு முக்கியமான விஷயம் பாஸ் பேப்பரை இப்பையில இருந்து வடிவா ப்ராக்டிஸ் பண்ண சொல் தொடங்குங்க. ஏன் நாங்கள் பாஸ் பேப்பரை நாங்கள் பேஸ் பண்ணி பாஸ் பேப்பர்னு காய்ச்சிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு வரப்போகிற பேப்பரை லெக்சரை செட் பண்ணும்போது பாஸ் பேப்பர் தான் பார்ப்பேன். ஸோ அவர் பாஸ் பேப்பர் பார்த்து இந்த மாதிரி தான் கேள்விகள் வருது. ஸோ இதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பாங்க. ஆனால் இதைத்தான் என்ன செய்ய போகிறாங்க, மோடிஃபை பண்ணி கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன செய்யணுன்னா, சில ஸ்கூல் பேப்பர்ஸ் இருக்கும், செய்யவே முடியாத பேப்பர் இருக்கும், அதை போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, பழகிறது நல்ல. ஆனால் அதுக்காக பாஸ் பேப்பர்ன ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ண பாருங்க. ஏன்னா ஆகக்கூடவா கஷ்டப்பட்டு தச்சல் செய்யக்கூடியபடியும் பிரச்சனை இல்லை, செய்துட்டு போயிடுங்க. ஆனால் தச்சல ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க பாஸ் பேப்பர் ஸ்டாண்டர்ட்ல செய்யலாம். கேள்விகள் கட்டாயமா 50க்கு 50 மார்க்ஸ் எடுக்கணும்னு இல்லை எம்சிக்யூல, 50க்கு நீங்க ஒரு 35 எடுத்தாலே பிசிக்ஸுக்கு 35க்கு மேல எடுக்கும்போதே உங்களுக்கு கட்டாயமா பார்ட் டூ வடிவா செய்தீங்கன்னா ஏ கிடைக்கும். ஸோ அவ்வாறு எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும்போது நீங்க இப்பயே போய் சில கஷ்டமான பேப்பர்ஸ் எடுத்து அதை செய்து அதுல மார்க்ஸ் குறைஞ்சு பிறகு சோர்வடைஞ்சிட்டீங்கன்னா பிறகு பின்னுக்கு வர பாடங்களும் படிக்கலாம. ஸோ மைண்ட் இந்த நேரம் குழம்பு பார்க்கும் ஷியூரா. ஏன்னா ஏ லெவலும் பக்கத்துல வந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் கூட இல்ல. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு பேப்பர் எப்படி இருக்கும்னு கூட சில வேலை தெரிஞ்சிருக்காது. இப்ப நீங்க
கெமிஸ்ட்ரி பேப்பர் எடுத்தா கூட கெமிஸ்ட்ரியில நான் இத்தனை கேள்வி செய்யணும், என்னென்ன கேள்வி எனக்கு எஸ்ஏல வரும்னு கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நாங்க இன்னும் ஃபுல்லா சமநிலை எல்லாம் படிச்சிருப்பீங்களோ எனக்கு தெரியாது, சமநிலை அநேகமா இந்த டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி முடியாதாக்குன்னா சமநிலைனா என்ன, எனக்கு என்னென்ன கேள்வி வரப்போகுது, பிசிக்கல் கேள்வி எப்படி நான் செய்யறது, வேற ஓகேனிக் அது எப்படி நான் படிக்கிறது. இப்ப கெமிஸ்ட்ரிய இப்போ நீங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ அந்த வகுப்புல இருந்தாலாவது கொஞ்சமாவது விளங்கி இருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓகேனிக் நீங்களா செஞ்சு பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு அது நிச்சயமா உங்களுக்கு சரி வர போறதும் இல்லை. அதுல நீங்க நான் நினைக்கிறபடி உங்களுக்கு நாலாண்டைக்கு அல்லது அதுக்கு அடுத்த நாள் தொண்டம்னாறு பேப்பர் நடக்கதா இருக்கும், அல்லது உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர் நடந்து முடிஞ்சதா கூட இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க உணர்வீங்க, என்னால் நான் எவ்வளவு படிக்க இல்லை, நான் இன்னும் எவ்வளவு படிக்கணும்னு இனித்தான் நீங்க உணர்வீங்களா இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் முதல்ல போய் செய்யுங்க, ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கிறதா இருந்தால் எக்ஸாம்ல போய் இருந்து இந்த டைமுக்கு செய்ய பாருங்க. பார்த்தது வேணாம், எக்ஸாம்ல போயிட்டு அதாவது நீங்க ஸ்கூல்ல செய்யற எக்ஸாம கூட பக்கத்துல இருக்கிறால பார்த்து எழுத வேணாம். பார்த்து எழுதினீங்க இருந்தால் நீங்க எவ்வளவு படிக்கணும்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். பிகாஸ் எம்சிக்யூல இப்ப நீங்க பார்த்து எழுதி ஒரு 25-28 மார்க்ஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கலாம், அந்த 28 மார்க்ஸ்ல ஒரு 10 மார்க்ஸ் பக்கத்து மேச ஆள்கிட்ட கூட இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுன்ற மார்க்ஸா கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாது நான் 28 மார்க்ஸ் எடுத்துனானா இல்லாட்டி 18 மார்க்ஸ் எடுத்துனானா கன்ஃபிடண்டா தெரியாது. ஸோ பார்த்து எழுத வேணாம், நீங்களா முதல்ல செஞ்சு பாருங்க. அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, நான் இனி என்ன செஞ்சு படிக்கணும், என்ன உங்களுக்கு இன்னும் 5 மாசம் ஃபுல்லா இருக்கு, 5 மாசத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்களா இருந்தால் நிச்சயமாக ஃபைனல்ல எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதே டயலாக், அதாவது உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு போன்ற டயலாக அடுத்த டேர்ம் அதாவது 6ஆம் தவணை முடிஞ்சா பிறகு நாங்க சொல்லிடலாம். 6ஆம் தவணை மீன்ஸ் நான் நினைக்கிறபடி ஜூலைல எக்ஸாம் நடக்குமா இருந்தால், ஜூன் ஜூலைல எக்ஸாம் நடக்குமா இருந்தால் அந்த டைம்ல எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நான் படிக்க வேணும்னு சொல்லி நீங்க படிக்க நினைக்கும் போதே உங்களுக்கு இருக்க போற காலம் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதாவது நான் சொல்றது வந்து ஜூன் ஜூலை டைம்ல நீங்க படிக்க போறோம்னு நினைக்கும் போது 1 மாசம் தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இப்ப வேணா நான் செகண்ட் ஷை எடுத்து படிக்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ செகண்ட் ஷைன்ற ஒப்ஷனை இப்ப படிக்கும் போதே கொண்டு வந்துடக்கூடாது. படிக்கும் போதே நான் படிக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கணும், அதுக்கு பிறகு நடக்கிறத பிறகு பார்க்கணும், செகண்ட் ஷை எடுக்கிறதா இல்லாட்டி என்ன செய்யறேன்னு அதுக்கு பிறகு நான் யோசிக்கணும். இல்லையோ இப்பவே நான் இருந்து கொண்டு செகண்ட் ஷை எடுக்க போறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. நிச்சயமா உங்களால் படிக்க முடியும். ஸோ ஏதாவது படிக்கிறது சம்மந்தமா டவுட்ஸ் இருந்தால், இப்போ நீங்க எக்ஸாம் செஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும் நிச்சயமா டவுட்ஸ் வரும், நான் இனி எப்படி படிக்கிறது, எப்படி பாடமாக்குறது, ஓர்கானிக் இன்ஆர்கானிக் அல்லது பிசிக்ஸ்ல ஸ்ட்ரக்சர்கள் எப்படி வாசிக்கிறது, எப்படி செய்யறது, இப்படியான டவுட்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்தால் இந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்களா இருந்தால் நிச்சயமா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வார வீடியோக்களையும் நாங்கள் இதை பத்தி பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ கிழமைக்கு மினிமம் 1 வீடியோ ஆகுது, சண்டே 1 வீடியோ ஆகுது, 2023 ஏலவல் எழுதுற பட்சத்துக்காக 1 வீடியோ அது வரும். ஸோ மறக்காம சேனலை பார்த்துக்கொண்டு நாங்கள் இனிமேல் போடுற வீடியோவையும் உங்களால் பார்க்கக்கூடிய